जय श्रीमारायण, वेलकम टू चारूस किचन। विक्कान ஒரு ஸ்நாக் ரெசிபி காட்ட போறேன், பாலக்கீரை பக்கோடா। ஒரு bowl ல 1 கப் அளவுக்கு கடலை மாவு, 1 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்திருக்கேன், கறிவேப்பிலை ஒரு கொத்து கிள்ளி சேர்த்திருக்கேன், ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணினது ஆட் பண்ணிக்கிறேன், பாலக்கீரை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு கட்டு நல்லா வாஷ் பண்ணி பொடி பொடியா கட் பண்ணிருக்கேன், இதே மாதிரி வெந்தய கீரையிலயும் பண்ணலாம், நல்லா இருக்கும்। இதோட தண்டுமே நான் வந்து பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்திருக்கேன், வேஸ்ட் பண்ணல। இதல வந்து 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஓமம், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காய தூள், தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிருக்கேன், காரப்பொடி வந்து உங்க ஸ்பைஸ் லெவலுக்கு தகுந்த மாதிரி நீங்க ஆட் பண்ணிக்கலாம், நம்ம பச்சை மிளகாய் வேற ஆட் பண்றோம், இஞ்சி துருவலும் நம்ம 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம், பிடிக்காதவா சேர்த்துக்க வேண்டாம், அதுக்கு பதிலா சுக்கு பவுடர் மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம், இந்த முளகா பொடியோட சுக்கு பவுடர் 1/4 டீஸ்பூன் சேர்த்தனாலும் நல்லா இருக்கும்। கொஞ்சம் கொஞ்சமா வாட்டர் தெளிச்சு நம்ம பக்கோடா பண்றதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கணும், ரொம்ப வாட்டர் சேர்த்து சேர்த்து mix பண்ண கூடாது, நம்ம உதுத்து உதுத்து போடுற மாதிரி இருக்கணும், பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சில இருக்க கூடாது, அட்ட டைம்ல நிறைய வாட்டர் சேர்க்கவேண்டாம், நல்லா mix பண்ணிட்டு காட்றேன், மாவு ரெடி பண்ணியாச்சு, இந்த மாதிரி இருக்கணும், நம்ம வந்து எண்ணெயில வந்து உதுத்து உதுத்து பக்கோடா மாதிரி போடுறதுக்கு சரியா இருக்கும், இந்த மாதிரி இருந்ததுனா இந்த மாதிரி உதுத்து உதுத்து சேர்க்கணும், 1 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்தேன் கலக்கறச்சு, இப்போ panல எண்ணெய் சூடு பண்ணிட்டு காட்றேன், panல எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடா எடுத்து प्रॉपर शेप ले पन्नो नल्ला पकोड़ा अबे उदुत उदुत उठाले नन्ना रखो, ओमम सेतर करनाले रोम्बा वासनिया और रखो, कड़ल माव सेते पन्नो नाले इजीया डाइजेशन आये डो ओमम सेकर नाले, ஒரு பக்கம் நன்னா டீப் ஃப்ரை ஆனதும் காட்றேன், ஒரு பக்கம் நன்னா ஃப்ரை ஆயிடுது, இந்த பக்கோடாக்கு தொட்டுக்கிறதுக்கு தக்காளி தொக்கு ரொம்ப நல்லா இருக்கும், டொமேட்டோ கெச்சப் ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனல்ல நான் அப்லோட் பண்ணிருக்கேன், அதுவுமே இந்த பக்கோடாக்கு தொட்டு சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும்,
நல்லா மொறு மொறுன்னு வந்திருக்கு. இதே மெஷர்மெண்ட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி நான் மீதி பக்கோடாவும் ரெடி பண்ணிக்கிறேன். ரெடியான பக்கோடா சூடு கொஞ்சம் ஆறினதும் எங்க அது பெருமாளுக்கு ஆஃபர் பண்ணிட்டு நாங்க இந்த பக்கோடா சாப்பிடுவோம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது நான் அடிக்கடி பண்ணுவேன். இப்போ இங்க நல்ல மழை பெய்யுது. இந்த மழைக்கு சுட சுட பக்கோடாவும் சுக்குமல்லி காஃபியும் ரொம்ப நல்லா இருக்கும். சுக்குமல்லி காஃபி சாப்பிட்டா டைஜஷன் நல்லா ஈஸியா ஆகும். என்ன பண்ணோம் சாப்பிடுறோம் இல்லையா, அதுக்கு சுக்குமல்லி காஃபி சாப்பிட்டா டைஜஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் ரெடி பண்ணிட்டு ஃபைனலா போட்டோ அட்டாச் பண்றேன். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணின சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மனமார்ந்த நன்றிகள். புதுசா சேனல் பாக்குறவா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட என்னோட சேனல் லிங்க் ஷேர் பண்ணுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த ரெசிபீஸ் போடும்போது உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.